வணக்கம் நண்பர்களே, மிஸ்ஸஸ் மிடில் கிளாஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். மார்பிள் கேக் வீட்டில் அவன் இல்லாமல் வெறும் இட்லி தட்டை வச்சு சுவையாகவும் சூப்பராகவும் எப்படி செய்யணும் பார்க்கலாங்க. அதுக்கு முன்னால் நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கேக் மிக்ஸ் ரெடி பண்ணுறதுக்குள்ளே இட்லி தட்டில் நெய் தடவி வச்சுக்கலாங்க. கேக் மிக்ஸ் தயார் பண்ணிக்கலாங்க. அதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு முட்டையை உடச்சி சேர்த்திருக்கிறேன். முட்டை சேர்த்த விருப்பம் இல்லாதவங்க தயிர் 1/4 கப் சேர்த்துக்குங்க. 6 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. இந்த ஸ்பூன் தாங்க மெசரிங் ஸ்பூன். இதில் தான் இனி எல்லாத்தையும் அளக்க போகிறோம். தனியாக மெசரிங் கப்பெல்லாம் எதுவும் நம்ம பயன்படுத்த போகிறது இல்லைங்க. வெனிலா எசன்ஸ் 1 முடி சேர்த்துக்கிறேங்க. அதோட 4 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. நான் ரைஸ் பிரான் ஆயில் எடுத்துருக்குறேங்க. நீங்கள் வேறு ஏதாவது ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கிறதா தான் எடுத்துக்கோங்க. ஸ்பூன் பாலும் சேர்த்து மிக்சியில் 2 நிமிஷத்துக்கு அடித்து எடுத்துக்கலாங்க. சர்க்கரை கரையிற அளவு கடித்தா போதுங்க, ரொம்ப நேரம் அடிக்காதீங்க. அடித்து எடுத்த மிக்ஸை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. ஜலடை வச்சிருக்கிறேங்க. அதில் வந்து 8 ஸ்பூன் கோதுமை மாவு போட்டுக்கிறேன். நான் கோதுமை மாவு எடுத்துருக்கிறேங்க. இதை மைதா மாவுலையும் செய்யலாம், அது உங்கள் விருப்பங்க. கால் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 பிஞ்ச் உப்பு சேர்த்து இதை எல்லாத்தையும் சலிச்சு சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க. எப்போவுமே நீங்கள் கேக்கு கலக்கும்போது ஒரே டைரக்ஷனில் கலக்குங்க. மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மட்டும் நல்லா கலந்துக்குங்க, ரொம்ப நேரம் கலந்து விடாதீங்க. மார்பிள் கேக் செய்யறதுக்கு 2வது லேயருக்கு சாக்லேட் மிக்ஸ் ரெடி பண்ணணுங்க. அதுக்காக இதில் கொஞ்சம் எடுத்துக்கலாம். எடுத்து வச்ச மாவில் 1 ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாங்க. கூட 1 ஸ்பூன் பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரெண்டு லேயருக்கான கேக் மிக்ஸையும் ரெடி பண்ணியாச்சுங்க. இனி வந்து நம்ம இது இட்லி தட்டில் ஊற்றிடலாம். முதல் லேயருக்கான வெண்ணிலா மிக்ஸை எல்லா தட்டிலையும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. வெண்ணிலா மிக்ஸ்க்கு நடுவில் சாக்லேட் மிக்ஸ் கொஞ்சமாக ஊற்றிக்கலாங்க. அதுக்கு மேலே வெனிலா மிக்ஸை நடுவில் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். நாலாவது லேயராக சாக்லேட் மிக்ஸ் வந்து எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். 1/2 தட்டளவுக்கு மட்டும் மாவு இருக்கிற மாதிரி பார்த்து ஊற்றிக்குங்க. ஏன்னா பேக் ஆகும்போது நல்லா இது உப்பி வரும். ஸ்டிக்கோ இல்லைன்னா வேறு ஏதாவது ஸ்டிக்கை வச்சு இந்த மாதிரி பூ மாதிரி போட்டுக்குங்க.
வச்சு அதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்ட் வச்சு ஃப்ரீ ஹீட் பண்ணியிருக்கிறேன். 5 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மிக்ஸை அதில் வச்சு மூடி வச்சு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். கேக் பேக் ஆகிடுச்சுன்னா நல்ல மணம் வருங்க, அதுலேயே தெரிஞ்சுக்கலாம் கேக் ரெடி ஆயிடுச்சுன்னு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கத்தியில் ஒட்டாமல் வந்துடுச்சுங்க. இப்போ கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் இருக்கிற பொருட்களை மட்டும் வச்சு இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு கேக் ரெசிபி நாம் செஞ்சுருக்கிறேங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் செஞ்சு கொடுங்க. அவங்க மகிழ்ச்சி எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உணவோடு மகிழ்ச்சியையும் சமையுங்கள். நன்றி.